ஓ மகா கணபதி நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக மேசராசிக்காரர்களின் குணாதிசயத்தை பார்க்க இருக்கிறோம். மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா இதன் வடிவம் என்ன அப்படின்னாக்கா ஆட்டின் தலை, ஆடு எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்றத விதிங்க. மேசராசினாவே இதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானாக வராருங்க. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா வீரியம் மிக்க ஒரு கிரகம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான். இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா யாருக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க, தனக்கு யாரும் அடங்கியிருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, ஆனால் கட்டுப்படாத ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருப்பாங்க. துணிவு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம், முரட்டு குணம் கொஞ்சம் இருக்குங்க, பிடிவாத குணம் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இவங்க அன்பில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அன்புக்கு அடிமைன்னு கேள்விப்பட்டுறீங்க தெரியுங்களா, அந்த அன்புக்கு அடிமைனாக்கா இந்த மேசராசிக்காரர்களை சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு நட்பு வட்டாரம் மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இவர்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ இவங்க கோபத்தில் இருந்தாலும் சரிங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை சண்டை சச்சரவு நடந்துகிட்ருக்கு, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை பேர் வந்தாலும் கேட்க மாட்டாருங்க, அதை செஞ்சு முடிச்சுட்டு சண்டை இழுத்துட்டு அப்புறம் தான் வேலை பார்ப்பாங்க. அதே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது சேர்ந்து நின்னுடா தம்பி நீ செய்யாதரா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தன் சொல்கிறானாக்கா அதுக்கு கட்டுப்படக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரர்களாக இருப்பாங்க. இவங்க என்ன காரணம்னாக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே பொறுத்துக்குள்ள படாத ஒரு நிலைமையில் இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது தான் இது காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். மற்ற விதத்தில் இவங்க குணத்தில் வந்து ரொம்பவுமே மிகவும் உன்னதமான ஒரு குணம் படைத்தவங்க இவங்களாம். இந்த மேசராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் ஆக்ரோஷ சக்தியும் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த ஆக்ரோஷ சக்தியை இவங்ககிட்ட இருந்து வெளிக்கொணராமல் அந்த நல்ல சக்தியோடு நம்ம போயிட்டோன்னா சிறப்பாக இருக்குங்க. ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது நம்ம இவங்க என்ன இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இதில் என்ன குறை வரும்னு பார்த்திங்கனாக்கா இவங்க சுற்றி இருக்கவங்களும் சரி தனக்கு முன்னாடி யார் இருந்து செயல்பட்டாலும் சரி அவங்கக்கிட்ட இப்போ என்ன நினைப்பாங்கனாக்கா பர்ஃபெக்டாக இருக்கணும், சொன்ன தேதியில் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை காப்பாற்றணும், அதை மீறினாங்க அப்படின்னாக்கா இவங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது, யாராக இருந்தாலும் எதிர்த்து கேட்பாங்க எதிர்த்து பேசுவாங்க. இது பார்க்குறதுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்களை பார்த்தோன்னே இவர் எப்போதுமே சண்டை எழுத்துட்டு தாண்டா இருப்பார், சச்சரவு போட்டுக்கிட்டு தாண்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் உள்ளார்ந்த உணர்வுகளை போய் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எதுக்காக அவர் சண்டை இழுத்தார், சரிதானா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியாதான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இவங்க ஆக்ரோஷப்படுறதுனால மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையானது உருவாகும். மற்ற விதத்தில் இவங்களுக்கு எந்த விதத்துலையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான அமைப்பு கிடையாது. ஆனால் இவங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போராட்டத்தோடு தான் செய்வாங்க, போராட்ட குணம் இருந்துக்கிட்டே இருக்கும், முதல்ல இவங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க, கொஞ்சம் ஒரு தோல்விக்கு அடுத்து தான் ஒரு வெற்றி கிடைக்கும், எடுத்த உடனே நான் வெற்றியை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படாது. இருந்துட்டாலும் இவங்க வெற்றியை கண்டிப்பாக அடைந்தே தருவாங்க. அது எதன் மூலியமாக யார் மூலியமாக அடைந்து தருவாங்க அப்படின்னாக்கா இவங்களோட பார்ட்னர்ஷிப் யாராக இருந்தாலும் சரிங்க, அல்லது இவங்களோட கணவன் அல்லது மனைவி அவங்களோட சொல்படி, இந்த மேசராசிக்காரர்கள்லாம் அவங்களோட சொல்படி கேட்டு அவங்களோட ஆலோசனையில் அவங்க ஓகே சொன்னாங்கனாக்கா இவங்க செஞ்சாங்கனாக்கா அத்தனை காரியத்துலையும் இவங்க உடனடியாக வெற்றி பெற முடியும். இவங்க தனித்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும். மற்ற விதத்தில் இது உங்களுக்கு எந்த விதத்துலையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு கிடையாதுங்க. ஆனால் கடும் உழைப்பாளி இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கடும் உழைப்பாளி, எந்த நேரம் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாலும் கூட அது தன்னோட கடமை இந்த நேரத்தில் முடிக்கணுனாக்கா நைட்டு 12 மணியாக இருந்தாலும் தூங்காமல் இவங்க முடிப்பாங்க. இவங்ககிட்டலாம் ஒரு வேலையை கொடுத்துட்டோனாக்கா கரெக்டாக அந்த நேரத்தில் 5 மணிக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சா 4:40 இந்த வேலையை முடிச்சுட்டு ரெடியாக இருக்குங்க அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. யார்கிட்டையும் ஒரு இதை மாதிரியான இல்லைங்க முடிக்கல கொஞ்சம் இதுக்காக டைம் கொடுங்க அப்படின்றது கேட்க மாட்டாங்க. ஒரு வேலையை செய்யணுனாக்கா அந்த வேலையை செய்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மற்றவங்களை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்களோட ஆக்ரோஷ குணமானது மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையானது இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு விதி சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மேசராசிக்காரர்கள் எல்லாமே அவங்களோட பார்ட்னர்ஷிப் யாராக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரம் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களோட சொல்படி கேட்டு ஓரளவுக்கு இவங்க ஒரு 75% தான் அவங்களோட சொல்ல கேட்கணும். அவங்க ஓகே சொன்னது பிறகு இவங்க எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கினாங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையை செம்மையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளானது சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கான அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதி தேவதையாக வந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு என்ன மோதிரக்கல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவளக்கல் வச்சு மோதிரம் போடுறது சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிறம் பயன்படுத்துறது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இவங்களுக்கு 1ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் மிகவும் சிறந்த ஒன்று எண்களாக இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் குழப்பங்கள் எதுவும் ஏற்படுது அப்படின்னாக்கா நீங்கள் முருகப்பெருமானை முழுமையாக நீங்கள் வணங்குறது
சிறப்பை தரும் அப்படின்றத சொல்லணும்.